என்ன பைது? சரியா சாப்பிடாம கைய கழுவிட்டே? இல்ல டீச்சர், எனக்கு ரொம்ப பசிக்கல. உனக்கு எப்ப பசிக்கோ எப்ப பசிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? ஏன்பா விஜய்க்கு ஏதாவது பணம் அனுப்பணுமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா டீச்சர், தம்பி பசங்களோட சேர்ந்து எங்கேயோ டூர் போறானா, ₹300 பணம் அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். பக்கத்துலயே அண்டர்லைன் பண்ணி முடிஞ்சா அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். முடிஞ்சா தானே அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படி இல்ல டீச்சர், பசங்களா டூர் போகும்போது இவன் மட்டும் ஹாஸ்டல்ல தனியா இப்படி இருப்பான். எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி கவனிக்காம இருப்பாங்களான்னு நினைச்சிட்டான்னா என் உயிரையே போயிடுமே டீச்சர். இந்தப்பா இதை விட்டு படத்தை அனுப்ப. டீச்சர், என்னைக்கு எங்களை ட்ரெயின்ல சந்திச்சு அடைக்கலம் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எப்படி உங்களால ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியுது? ராஜா, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லப்பா. நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில பிடிப்பே ஏற்பட்டுச்சு. நாளைக்கு நான் கண்ணு மூடிட்டேனா ஒரு பிடி மண்ணளி போட மாட்டீங்களான்னு புகை நடந்தாம்பா. டீச்சர், டீச்சர் வீட்டுக்கு ஆயாவா வரும்போது விதி அப்புறம் என்னையே உனக்கு தாய் மாதிரி ஆக்கிடுச்சு. அதெல்லாம் எதுக்கு பழைய கதை? போய் உட்காரு, டிஃபன் ரெடி பண்ணி உன்னை கூப்பிடுறேன். அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னைக்கு பூரா நான் வீட்டுலதான் இருக்க போறேன். நீங்க தினம் என்ன பாத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு டிஃபன் ரெடி பண்ணி நான் கூப்பிடுறேன். சரியா? இத பாரு, வேற ஏதாவது இருந்தா சொல்லு கேட்டுக்கிறேன். என்னால வேலை செய்யாம மட்டும் இருக்க முடியாது, பைத்தியமே பிடிச்சிடும். அப்போ போய் உட்காரு, வேலை செய்தாலும் வேலை. ஐயோ இதெல்லாம் குத்து! என் ராசா ஊர்ல எத்தனையோ பய குத்துறா, இந்த குத்து கேடாகுமா? குத்து இதென்ன புல்லாலங்கடி குத்து! இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழியார் பொம்னாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்க எல்லாம் சும்மா துண்ட காணும் துணிய காணும்னு எழுந்துருச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து! ராசா என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்னாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை? அறுப்புக்கார ஆறுமுக மோத்தம் மாத்தி அனுப்பிச்சேன். நீ தான் அதுக்கு வரலையே, அத சொன்னேன். அப்பா ஆடி அத சொன்னியா? நான் கூட என்ன மொயாதன்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு, உனக்காக பெருசாலாம் வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை, பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது, ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பாத்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரே உனக்கு பழக்கம் இல்ல. இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும், பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினம் வந்திருந்தேன். என்ன பழக்கம்? நான் மண்ணாங்கட்டி இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாராத்தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற, சின்ன ஆடு வேற. பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ பெரிய ஆடுனா மாடு. எனக்கு பணம் வரும், எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும். உனக்கு பணம் கிடைச்சா தான் நீ உன் தம்பிக்கு மன்னிச்சுக்க. $300 கடன்
கோப்பா உயிரோட இருக்கும்போது 6 ரூபாய் தான் வாங்குனா நீ 9 ரூபாய் வாங்குறியா மேல இருந்து கோப்பா சபிப்பா மேல இருந்து பாக்கும்போது நான் வாங்குற 9 6 மாதிரி தான் தெரியும் ஆமா நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத இப்படி கஷ்டப்பட்டு கடன கப்பிய வாங்கி தம்பியை படிக்க வைக்கறியே ஒழுங்கா படிக்குதா இல்ல ஊர் சுத்துதா போன மாசம் நான் காலேஜுக்கு போய்ட்டு வந்தனே இவனை பார்த்தா எல்லா வாத்தியாரும் ஓடுறாங்க ஏ அவங்க கிட்ட கடன் கேக்குதா சே 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 அப்படி இல்ல தெரியாத பழத்தை சந்தேகப்பட்டு துருவி துருவி கேக்குறான்ல அதுக்காக பயந்து ஓடுறாங்க இப்ப கூட நாம அங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடுவான் அடி நான் வாங்கி வந்தேன் என்னால் முழப்பு அத பின்னாடி வப்பேண்டி வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடி ஒம்பாடு எம்பாடு கொண்டாட்டங்கும் மழமே அடி நான் வாங்கி வந்தேன் என்னால் முழப்பு அத பின்னாடி வப்பேண்டி வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடி வம்பாடு எம்பாடு கொண்டாட்டத்தும் மழமே படிக்க வந்தாலே அடி கண்ணே தப்பா என்னாதே வாசி வந்தாலே அடி பொண்ணே தக்கர் பண்ணாதேடா படிக்க வந்தாலே அடி கண்ணே தப்பா என்னாதே வாசி வந்தாலே ஒரு போறானது அந்த காலேஜ் தானா ஜோரானது இந்த டீனேஜ் தான் இன்ப சரித்திரம் படித்திட பரிச்சயம் முடித்திடவா அடி நான் வாங்கி வந்தேன் நல்ல முழப்பு அத பின்னாடி வப்பண்டே வாசனைய பாரு அடி நான்
நான் வாங்கி வந்தேன் நாலு முழப்பு அத பின்னாடி வப்பண்டிரு வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடிவம் படு எம்படு கொண்டாட்டங்கும் மழமே புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டா சரி இன்னைக்கு வெறும் கிசோடு போறது என்ன சொல்லிட்ட இப்படி வள்ளுன்னு விழுற அப்புறம் இப்பதான் புரியுது நீ ஏன் வள்ளுன்னு விழுந்தன்னு நீ சாப்பிட்டது நாய் பிஸ்கட் நாய் பிஸ்கட்டா என்ன நாய் நினைச்சீங்களா சித்ரா சித்ரா அப்புறம் சாரி சித்ரா உங்க ஹாஸ்டல் நாயை சமாளிச்சுட்டு வரதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் எப்படியோ மாறி போச்சு இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் பிஸ்கட் போட்டுறாத உங்க வார்டு பிலோமினா கடிக்கும் சொல்லுவிய அது கிட்ட கூட கடிக்கிட்டோம் ஏண்டி நான் என்ன நாயா பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை யார் நீ நீ எங்க வந்த சும்மா பார்க்க வந்த மேடம் சும்மா பாக்குறதுக்கு வந்தேன் நம்பணும் எனக்கு மாட்டான் சித்ராவும் நானும் காதல மறந்துடும் சார் அப்புறம் இந்த சிகரெட் கேஸ் இனிமே பொட்டி கடை பக்கம் போகாம நான் பாத்துக்கணும் அதுக்கு நான் தான் சார் கேரண்டி பிளீஸ் ஏதோ பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் காலேஜில் சேர்த்துங்க சார் நோ எஸ் சொல்லுங்க சார் நோ பிளீஸ் சார் NO நோ ஜி ஓ கோ உங்களை இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள விட்டா நாங்களே கெட்டு போயிடுவோம் நான் கிழிச்சா கிழிச்சதுதான் கெட் அவுட்